हलो फ्रेंड्स वेलकम बैक टू वंडर पॉलिंग चैनल एल्लारू एप्पडी इरुक्कींगे एल्लारू नल्ला इरुक्कणुम्नु इरैवना वेंडिक्किरेन नानु नांगा नल्ला इरुक्कोम एनक्कु कोविड वंदुच्चु माइल्ड कोविड दा अदनाल रोम्ब प्रच्चनै इल्लै माइल्ड कोविडुक्कु एन्न कारणम् अप्पडिंगरत पत्ति इंद वीडियोल पार्क्कलाम इंद कोविडलेंदु नान एप्पडी वीट्लये एन्नै तनिमैप्पडुत्तिक्किट्टु अदिलिरुन्दु रिकवर आनेन अप्पडिंगरतैयुम पार्क्कलाम कोविड वंदु कोविडन सोल्ल मुडियादु फर्स्ट इन्नोड हस्बंड कोंजो चली पिडिच्चिरुंदुच्चु अदुक्कप्पुरम पापाक्कु कोंजो चली पिडिच्चिरुंदुच्चु नांगे एप्पियुम पोलये नम्म चैनल्ल उंगलुक्के तेरियुम कबसुर कुडिनीर मूलिगे तेनीर मूलिगे कुडिनीर इंद मारी नरैय सित्त मरुंदुंगळ कोंडु तयारिच्च कषायंगळ वंदु ना उंगलुक्कु सोल्लिरुप्पेन ना एंग वीट्ल पयन्पडुत्तरदा उंगलुक्कु ना सोल्लिरुक्केन எப்பயுமே டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டேஸ் ஏதாவது ஒரு கஷாயம் இருக்கும் ஏதாவது ஒரு துவையல் இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து பரண்ட இருக்குது தூதுவளை இருக்குது துளசி இருக்குது கற்பூரவள்ளி இருக்குது இந்த மாதிரி எல்லா மூலிகைகளையும் சளி சம்பந்தமான கப போக்குற எல்லா சம்பந்தமான வெத்தலை இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம் அடிக்கடி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நானும் கொடுப்பேன் நானே ஒரு கஷாயம் மாற்றி மாற்றி மேட் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் போட்டு குடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அதனுடைய விளைவோ என்னவோ கோவிட் வந்து அதிகமாக எங்களை தாக்கலை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு அது ஆவி பிடிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறது இதிலே சரியாக போயிடுச்சு ஃபீவர் ஒன்றும் பெருசாக வரல அதுக்கப்புறம் பாப்பா அவங்க அப்பாவோடையே தான் ரொம்ப இருப்பதுனால பாலினுக்கு வந்து சளி பிடிச்சிச்சு அப்போ கூட நான் தைரியமாக சொன்னேன் பாலின் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக சொன்னேன் ஆனால் பாராசிட்டமாலோ மற்றதெல்லாம் எடுக்கலை வெறும் குழந்தைக்கு கஷாயம் ஆனால் ஒன்று பண்ணால் மம்மி நீங்கள் வந்து ஆவி பிடிச்சாதான் நான் உங்களோட சேர்ந்து அந்த பெட்ஷீட்டில் இருப்பேன் எனக்கு தனியாக பிடிக்க பயமாக இருக்குது அப்படின்னா அதனால் சரி சின்ன பிள்ளை தானே நம்ம சேர்ந்து பிடிப்போன்ட்டு நானும் சேர்ந்து பிடிச்சேன் வேறு ஒன்றும் பண்ணலை ஒரு முறை ரெண்டு முறை வெளியில் போயிருப்போம் அதான் அந்த நாட்டு மருந்து கடைக்கு போகிறது மாவு அரைக்கிறது இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்றதால சின்ன சின்ன வேலை நம்மளே செஞ்சுக்கலான்றதால ஒரு ரெண்டு முறை போயிருப்பேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி என் எப்படி இத்தனைக்கும் பாதுகாப்பாக மாஸ்க் போட்டுட்டு போகிறோம் வந்தோன்னே சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் குளிச்சிருவோம் அப்படி இருந்தும் எப்படி வந்து எனக்கு வந்துச்சுன்னு தெரியல ஒரு ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு உடம்பு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபீவர் இருந்துச்சு 104, 103 அப்படி இருந்துச்சு நான் ஏன் அதை கேர்லெஸ்ஸாக விட்டேன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமும் அந்த நேரத்தில் வந்துச்சு ஸோ எப்பயுமே பீரியட்ஸ் டைமில் பாடி ஹீட் ஆகிடும் உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியில் வரும் அதுதான் ப்ரொசீஜரு ஸோ அந்த மாதிரி இருக்குது மந்த்லி இஷ்யூ தானே அது சரியாக போயிடும் அடுத்த வாரம் நம்ம வந்து பிரிஸ்க் ஆகிடுவோம் பெருசுப்படுத்தலை நான் அதை அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டு அப்புறம் என்னுடைய பையெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க மம்மி உங்களுக்கு இன்னொரு திங்கக்கிழமை வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறமும் நீங்கள் இது மாதிரி டல்லாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருமல் கிடையாது சளி மட்டும் லைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரன்னிங் நோஸ் லைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த பீரியட்ஸ்க்கு முடிஞ்ச உடனே கூட எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளித்தேன் எப்பயுமே பீரியட்ஸ் அப்போ தலைக்கு குளிக்கக்கூடாது அது உடம்பு வந்து சூட்டை கலப்பி விட்ரும் வயிறு வலி அதிகமாகிடும் அதனால் வயிறு வலி கம்மி பண்ணணும்னா உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தி உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றணும் நான் நினச்சிக்கிட்டேன் இந்த முறை ஜாஸ்தியாக ப்ளீட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய கஷாய மூலிகைகள் குடிக்கிறோம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் அதிகமாகவே குடிக்கிறோம் ஸோ அதனால் உடல் கழிவுகள்லாம் வெளியேறுது அதை நம்ம அது வந்து நம்மளுக்கு உடம்பு தாங்கலை கை காலெல்லாம் நடுங்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் வந்து இப்போ நைட்டு வந்து பாடி பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்றதால ஒரு ஆஃப் பேராசிட்டமால் தான் போட்டிருப்பேன் 250 தான் இருக்கும் அது அது போட்டோடனே ஒரு நாள் நைட்டு பார்த்தா ஃபுல்லாக வேர்த்துருச்சு அது புது நைட்டி புது நைட்டியில் எப்பயுமே என்ன ஆகாது சீக்கிரம் தண்ணி வந்து உரியாது எப்படி தான் போத்திட்டு படுத்துட்ருக்கேன் ஃபுல்லாக வேர்த்துருச்சு ஃபுல்லாக வேர்த்து சில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பு என்ன இது நம்ம எங்கே இருக்கோம் எங்கேயோ ஸ்விம்மிங் பூலில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு எழுந்து பார்த்தா ஃபுல்லாக இதாகிருக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த நேரத்தில் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸும் முடிஞ்சு போச்சு ஆனால் ஜுரம் வந்து 100, 101 இதே மாதிரியே இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதே மாதிரி இருந்தால் வந்து சரி வராது நம்ம உங்களை அடுத்து செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு பக்கம் பயம் என்ன சொல்லுவாங்களோன்னு இன்னொரு பக்கம் வந்து எப்படி சில முழுக்காக வரப்போகுது இவ்வளோ கஷாயம் குடிக்கிறோம் இவ்வளோ ஹைஜீனாக இருக்கும் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருந்தேன்
அப்புறம் சில ஃபோன் கால்ஸ்லாம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தவங்கலாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு தானே ஒரு பயம் வந்துருச்சு. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி நான் ஒரு பயப்படலாம் மாட்டேன், யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் தைரியமாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அவங்கள குணமாகற வரைக்கும் ஓய மாட்டேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி எல்லாரையும் சரி பண்ணி வச்சுப்பேன். வீட்டை நான் கஷாயம் போடுறதோ பிள்ளைங்களை பார்த்துக்கிறதோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருப்பேன் எப்பயுமே. மற்றவங்களே சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க, இந்த மாதிரி எந்த பேரண்ட் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு குழந்தைங்களை கவனிச்சுப்பேன். இது இந்த ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுவோன்ட்டு. அப்புறம் பாலினுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் புவனா, அவங்களாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு எப்பயுமே நான். ஏன்னா இந்த பாலினுக்கு பிரசவம் பார்க்குற நேரத்துலையும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு அம்மா போல் இருந்தாங்க எனக்கு அவங்க. எங்கள் அம்மா கூட இருந்தாங்க, இருந்தாலும் இன்னொரு அம்மாவாக அவங்க எனக்கு பிரசவம் பார்த்து விட்டாங்க. நார்மல் டெலிவரியே ஆச்சு செகண்ட் பேபியும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்களுக்கு முதல் நாள் தான் அவங்க வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாட்ஸ்அப் மூலமாக. அதனால் எனக்கு பயம் வந்துருச்சு. சரின்ட்டு அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி காலை நைட்டெல்லாம் தூக்கம் வரல, சரியாக சாப்பிட முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேர்ட் டே முடிஞ்சு நான் நினச்சேன் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்பு வந்து ரொம்ப சட்டுன்னு கூல் ஆகிடும்ல, அதனால் கபம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்ட்டு. திரும்பவும் சாயங்காலமும் வெயில் நாளுங்கிறதால சாயங்காலமும் குளிக்கிறது அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருந்தேன். இதில் என்னென்னா எனக்கு டெம்பரேச்சர் வச்சு அந்த தெர்மாமீட்டரை வைக்கும் பொழுது டெம்பரேச்சர் தெரியுது, தொட்டு பார்த்தா ஃபீவர் கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்க, எல்லா வேலையுமே நான் செய்கிறேன் வீட்டில். ஸ்பெஷல் எப்படி ஒரு மதராக செய்வேனோ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் நான். அதனால் எனக்கு அது பெருசாக தெரியல. அப்புறம் டயர்டாக ஆக அது இன்குபேஷன் பீரியடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் வைரஸ் உள்ளே போய். அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுறது, கோவப்படுறது. அப்புறம் சமைச்சிட்ருக்கேன், அன்றைக்கி கறி குழம்பு வச்சேன் சுத்தமாக தீஞ்சு போச்சு, எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய சன் வந்து இன்னொரு ரூமில் உட்காந்து எழுதிட்டு இருந்தார். அவர் வந்து கூப்பிட்றாரு, அம்மா தீர ஸ்மெல் வருது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அதே கிச்சனில் தான் நின்றுட்டுருக்கேன், அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து போயிடுச்சு. அப்புறம் நாக்குலையும் ஒரு சுவையும் தெரியல. நான் நினச்சிக்கிட்டேன் ஏகப்பட்ட கஷாயம் குடிக்கிறோம், இந்த ஹார்மோனல் சேஞ்சிங் பீரியடு அதனால தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு அதை தட்டி கழிச்சிட்ருக்கேன். அப்புறம் டாக்டர் போனாக்கு காலையிலேயே வந்து ஃபோன் பண்ணேன், மேம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனா அவங்க வந்து ரொம்ப அப்படி ஒரு கன்சர்ன், ஒரு அம்மா மாதிரி அவங்க, இங்கே பார்ப்பா நீ நிறைய பேர் நம்ம ஃப்ளாட்டில் இருக்குது, நீ வந்து இது மாதிரி இனிமேல் டிலே பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது, சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கேன், நீ உடனே வந்து நான் சொல்கிற டெஸ்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு டெஸ்ட்டில், அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து நான் வந்து உனக்கு ஏதாவது பெட்டு ரெடி பண்ணி தரேன். ஏன்னா மே 7th, 8th, 9th இந்த மாதிரி டைம்லலாம் சென்னையில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவ்வளோ ஆம்புலன்ஸு, ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸு சிலிண்டர் போட்டுக்கிட்டு உள்ள அவங்களுடைய பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வெளியில் நிற்பாங்க. இதே தான் இருந்துச்சு, பெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் அவங்க டாக்டர் கைனகாலஜிஸ்ட் SRMல ஒர்க் பண்ணுறாங்க அவங்க, அதை வச்சு நான் ஏதாவது உனக்கு பெட் அரேஞ்ச் பண்ணித்தரேன், நீ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடு அப்படின்னாங்க. உடனே அன்றைக்கே ஜெமினி ஸ்கேனில் அப்பாயின்மெண்ட் போட்டு சரின்ட்டு போய் எடுத்துட்டோம். சிடி ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு சிடி ஸ்கேனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி டயர்டோ ஆனதில், அப்புறம் அதுக்கப்புறம் இதானது ஃபீவர் வந்து 7 days ஆயிடுச்சு. இன்குபேஷன் பீரியட் வந்திருக்கும், ஓரளவு லங்ஸில் போயிருக்கும், அது இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சிடி ஸ்கேன் வந்து டேஞ்சரஸ் தான், பண்ணக்கூடாது ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆர்டிபிசிஆரே போதும். இருந்தாலும் சரி சிடி ஸ்கேன் பண்ணிவிடுவோம். ஏன் பண்ணணுன்னா நான் எங்கள் வீட்டில் கார்பெண்டர் ஒர்க் நடந்துச்சு, பெயிண்டிங் ஒர்க் நடந்துச்சு, அதனால் எனக்கு ஏதாவது லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அந்த இன்ஃபெக்ஷனால் கூட சளி போக மாட்டேங்குது அப்படிலாம் ஒரு ஃபீலிங்கில், சரி நம்ம எடுத்துருவோம் என்ன நம்மளுடைய லங்ஸோடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடப்போகுது அப்படி சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அது ஒரு 2 hours ரிசல்ட் வந்துருச்சு, சிடி ஸ்கேனோடைய ரிசல்ட்டு. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, கோவிட் இருக்குது, மைல்டு கோவிட் தான், less than 20% சொல்லிட்டு வந்துருந்துச்சு.
உடனே நான் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டிபிசிஆர் கொடுத்துட்டு பிளட் டெஸ்டெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி இந்த முறை பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, மெனோபாஸ் ஸ்டேஜுங்கிறதால நிறைய ஆச்சு, இந்த மாதிரிலாம் ரொம்ப திரித்திரியாக வந்துச்சு. அந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்டோ அதெல்லாம் சொல்லியிருந்தேன் கைனகாலஜிஸ்டில் அவங்க. அதனால் நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் லெவல், டபிள்யூபிசி லெவல் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்டோடனே அவங்க அந்த கோவிடோடைய ப்ரொசீஜர் படி இந்தந்த மருந்தெல்லாம் சாப்பிட்ணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இந்தந்த மருந்தெல்லாம் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆன்டிபயோட்டிக்கு இன்னும் வேறு இது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் அதையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வந்து இத்தனை நாள் வந்து அப்படியே மிங்கிளாகிட்டு இருந்தீங்க, இனிமேல் வந்து நீ ஒரு தனி ரூமில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ரூம்லே தான் இருந்தேன். பசங்கள்லாம் எப்பயுமே சுற்றி 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 வருவாங்க, அதுவும் பாலின் என் பக்கத்துலேயே படுத்துப்பா, சும்மா என் பக்கத்துலேயே நொய் 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 நொய்னு இருப்பா எதுக்குனாலும். அவள் வந்து தனியாக போனோன்னு எனக்கு மனசே தாங்கலை, என்னோ ஒரு ஐசோலேட் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அப்புறம் நல்ல ப்ரேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அவங்களுக்கெல்லாம் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன், பண்ணிவிட்டு சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மொதல் நாள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நர்ஸ் தான் அவங்க, அவங்க வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு 8 மந்த்ஸ் குழந்தை வேற இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப நைட்டெல்லாம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்தேன் நான். அந்த குழந்தைய யார் ஆறுதல் படுத்துறது? அந்த அம்மாவுக்கு 50% லங்ஸில் அப்புறம் சுகர் இருக்கிறதால ஸ்டீராய்டு கொடுத்தா தான் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க அவங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்குப்பா அப்படின்ட்டு. அதனால் அந்த குழந்தைய யார் வந்து கவனிக்கிறது, அந்த குழந்தை வந்து அம்மா இல்லாமல் இருக்கணுமே, அந்த மனப்பக்குவம் வரணுமேனு அவ்வளோ ப்ரேயரு. அப்புறம் அவங்க ஒரு 6 டேஸில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவோமோ, நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம். நிறைய வந்து டெத்து தெரிஞ்சவங்கெல்லாம் கேள்விப்படுறேன், இறந்துட்டாங்கன்னொன்னு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எப்பயுமே வியாதிப்பட்டால் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். ஒன்று கடவுள் பார்த்துப்பார், அந்த தைரியத்தில் தான் நம்ம வாழறோம். ஒரு ஒரு நிமிஷமும் அவர் பார்த்துட்ருக்காரு, அவர் நம்மளை பராமரிப்பார், நம்ம அவரை பிடிச்சிட்டோமா அவர் நம்மளை பிடிச்சிப்பார். அந்த ஒரு ஹோப்பில் தான் நம்ம வாழறோமே ஒரு ஒரு நாளும். மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும், ஃப்ரண்ட்லைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். இவ்வளோலாம் இருந்தும் தனக்குன்னு வரும்பொழுது ஒரு பயம், ஒரு பீதி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டேன் நான். அப்புறம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து சிடி ஸ்கேன் எடுத்ததால் அங்கே அக்ரிவேட் ஆகிடுச்சு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வலி தெரியுது. அப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறதால நல்ல தூக்கம், சாப்பிட்றது தூங்கிறது. என் ஹஸ்பண்ட் வந்து நிஜமாலுமே கிரேட்டு. இந்த நேரத்தில் என் பக்கத்துலேருந்து கரெக்டாக வேலைக்கு சாப்பாடு எழுப்பி கொடுக்கறது, சுட தண்ணி எல்லாமே அப்படி ஒரு கேர் எடுத்து பார்த்துட்டாங்க. அவங்களே முடிஞ்ச அளவு சமைச்சாங்க, முடியாதப்போ கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கிட்டாங்க மெஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேர் கொடுத்தாங்க. இந்த கேரும் என்னவோ ஒரு 3 நாள் தான், அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைனா ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டேன் நான். நல்லா நடமாட ஆரம்பிச்சிட்டேன், நான் கிச்சனுக்கு வந்து சமைக்கவான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவங்க சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், 1 வீக் ஆகட்டும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு. காமிக்கிறேன், சிடி ஸ்கேன் எடுத்தது, இதில் அந்த லங்ஸோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது, 12 இருக்கணும் மினிமம்மே, ஆனால் 8 தான் இருக்குது. டபிள்யூபிசி கவுண்ட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பயந்துட்டோம். சிஆர்பி அப்படின்னு இன்னொன்று எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிடிஐஎம்ஐஆர் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் லங்ஸ் வந்து நார்மலாக இருக்குது சில விஷயங்களில், ஆனால் கோவிடோடைய தாக்கம் வந்து கிட்டத்தட்ட 20% less than 20% இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரிப்போர்ட்லேருந்து அப்போ கோவிட் இருக்குங்கிறது. இந்த அலோபதி மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர் கண்ணன் கோவிட் கேர் டீமில் இருக்கிற டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண இதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது மாத்திரம் இல்லை, இன்னும் நான் என்ன செஞ்சேன், என்ன செய்யலை, எந்த மாதிரி கஷாயம் குடித்தேன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.